வெல்கம் டு லைவ் வயர் மலப்பூர். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு கம்பெனியில் ஒரு எம்ப்ளாயி இன் டைம் அண்ட் அவுட் டைம் வச்சு அவங்க ஸ்டாஃப் அவைலபிலிட்டியாக இருக்காங்களா இல்லையான்றதை செக் பண்ணுறதுக்கு நம்ம ஆர்பிஐ யூஸ் பண்ணி ஆட்டோமேட் பண்ண போகிறோம். இதுக்கு நம்மளுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்மளோட ஃபைல் வந்து ஒரு எம்எஸ் ஆஃபீஸ் எக்ஸலில் வந்து நம்ம ஒரு சிஎஸ்வி ஃபைலை வந்து கிரியேட் பண்ணோம், விச் மீன்ஸ் எம்டி சிஎஸ்வி ஃபைலை வந்து கிரியேட் பண்ணிவிட்டு அந்த சிஎஸ்வி ஃபைலை வந்து நம்ம ரீடு, இங்கே போனீங்கன்னா ஆக்டிவிட்டீஸ் பேனலில் உங்களுக்கு ரீட் சிஎஸ்வி அண்ட் டைப் பண்ணிங்கன்னா ரீட் சிஎஸ்வியை வந்து இம்போர்ட் பண்ணோம். இம்போர்ட் பண்ணிவிட்டு இங்கே அவுட்புட்டில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறோம். அந்த வேரியபிள் என்ன டைப்னா டேட்டா டைப் வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்ணி நம்ம இந்த கிரியேட் பண்ணதை வந்து நம்ம அவுட்புட்டில் டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஓகே, நம்ம இங்கே கிரியேட் பண்ண வேரியபிள் வந்து நம்ம இங்கே வந்து இன்புட் கொடுத்துக்குறோம். இங்கே கிரியேட் பண்ணுறது வேரியபிள் எப்படின்னா, இங்கே போயிட்டு ரைட் கிளிக் கொடுத்து கிரியேட் வேரியபிள் கொடுத்தா கிரியேட் வேரியபிள் கிரியேட் ஆகும். நெக்ஸ்ட் டு தட், இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா சிஸ்டமோட டைமை வந்து கரெக்டாக கெட் பண்ணுறோம். இந்த டைமை கெட் பண்ணுறது நம்ம எப்படி இது பண்ணுறோன்னா, மேனேஜ் பேக்கேஜஸில் போயிட்டு இங்கே கெட் டேட் அண்ட் டைம் கொடுத்தீங்கன்னா கெட் டேட் அண்ட் டைம் நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இம்போர்ட் ஆகும். இம்போர்ட் ஆனதை வச்சு நம்ம ஆக்டிவிட்டீஸ் பேனலுக்குள்ளே போயிட்டு இங்கே வந்து கெட் டைம் அண்ட் டேட் அப்படி கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து ஆக்டிவிட்டீஸில் ப்ளேஸ் ஆகும். ஜஸ்ட் நம்ம ட்ராக் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வந்து வைக்கிறோம். வச்சு முடித்த அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இங்கே ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறோம். எதுக்குன்னா வந்து இந்த வேரியபிள் தான் நம்ம வந்து ஃபர்தராக யூஸ் பண்ண போகிறோம். இங்கே வேரியபிள் என்ன, கரண்ட் டைம். இந்த கரண்ட் டைமுக்கு நமக்கு என்ன டைப்னா வந்து ஸ்ட்ரிங், பிகாஸ் இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் போத் நம்பர்ஸ் அண்ட் கேரக்டர்ஸ், அதனால் வந்து ஸ்ட்ரிங் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அப்படியே போனீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா, நெக்ஸ்ட்டு ஈச் ரோ. இந்த ஈச் ரோவில் வந்து தான் நம்ம இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணுறோம். இன்கேஸ் வெதர் நம்மளோட எம்ப்ளாயி வந்து அவைலபிலிட்டியாக இருந்தால் அவைலபிள் காட்டணும், ஆர்எல்ஸ் நம்ம எம்ப்ளாயி வந்து அவைலபிள் இல்லைன்னு சொல்லி காட்டுறதுக்கு இஸ் நாட் அவைலபிள் அன்றதுக்கு ரெண்டு கண்டிஷன் எடுத்து இஃப் இஃப்எல்ஸு. இப்போ ஃபஸ்ட்டு அதுக்கான கண்டிஷன் என்ன, இங்கே வந்து நான் ரெண்டு மெசேஜ் பாக்ஸ் கொடுத்துறேன். ஃபஸ்ட்டு மெசேஜ் பாக்ஸில் என்ன கொடுக்குறேன்னா இன்டீஜரை வந்து நான் ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணுறேன். எத்தனை எம்ப்ளாயீஸ் அதோட ஸ்ட்ரிங்கு இன்டீஜரை ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி நான் என்ன கொடுக்குறேன்னா எம்ப்ளாயீஸ் அவைலபிள். செகண்ட் கண்டிஷன் என்ன கொடுக்குறேன்னா இன்டீஜரை ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணிவிட்டு நம்ம எம்ப்ளாயீஸ் நாட் அவைலபிள். இந்த டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் கொடுத்த சிஎஸ்வி ஃபைல், அதுதான் வந்து நான் இங்கே டேட்டா டேபிள்ன்றதை இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன் நம்ம ஃபஸ்ட்டு சிஎஸ்வி ஃபைலில். ஓகே, அது முடித்த உடனே நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா கண்டிஷன் பாத்தில் போயிட்டு நம்மளோட என்ட்ரி டைம், ஒரு எம்ப்ளாயோட என்ட்ரி டைம், இந்த ரோ வந்து நம்ம சிஎஸ்வி ஃபைலில் இருக்கிற ரோவை எடுத்துக்கிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே காட்டுறேன் உங்களுக்கு சிஎஸ்வி ஃபைலில் இருக்கிற ரோ இதுதான் வந்து எம்ப்ளாயீஸோட. ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் கம்பெனியில் வந்து ஒரு மூணு எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணாங்கன்னா அந்த மூணு எம்ப்ளாயீஸோட என்ட்ரி டைம் எக்ஸிட் டைம், ஹெச்ஆர் அண்ட் மேனேஜரோட எக்ஸிட் அண்ட் என்ட்ரி டைம் இதை நான் கொடுத்துட்டேன். இப்போ இன்கேஸ் இந்த கண்டிஷனில் என்ன ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு என்ட்ரி டைம் எக்ஸிட் டைம் கொடுத்துட்டேன், இன்கேஸ் என்கேஸ் டைம் இஸ் லெஸ்ஸர் தென் கரண்ட் டைம் இருந்துச்சுன்னா அவைலபிள் ஆர் ரோ, ரெண்டு கண்டிஷன் எடுத்துக்கிறேன். இங்கே வந்து இங்கே என்ட்ரி டைம்க்கு ஒரு கண்டிஷன் எக்ஸிட் டைம்க்கு ஒரு கண்டிஷன் கொடுத்து நான் முடிச்சுக்கிறேன். முடித்த அப்புறம் என்ன பண்ணுறேன்னா இங்கே ஃப்ளோ சார்ட்டில் போயிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதை வந்து நான் ஆட்டோமேட் பண்ண போகிறேன். அதுக்கு என்ன பண்ணால் சேவ் கொடுத்துட்டு ரன் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு கண்டிஷன் இருக்குது, என்னென்னா இங்கே வந்து உங்களுக்கு ப்ராசஸ் கேன் நாட் பி ஆக்சஸ். இந்த மாதிரி எரர் மேஜராக எல்லாருக்குமே வரும். ஏன்னா வந்து ஆல்ரெடி நம்ம சிஎஸ்வி ஃபைல் ஓப்பன் பண்ணியிருக்கோம், இந்த ஃபைலை நம்ம க்ளோஸ் பண்ணி முடித்த பிற்பாடு தான் நம்மளுக்கு அவுட்புட் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஸ்டாப் கொடுத்துட்டு மறுபடியும் டிசைனில் போயிட்டு சேம் ப்ரோக்ராமை நான் ரன் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ நான் ரன் பண்ணும்போது என்ன ஆகும்னா எனக்கு ஃபைல் எகெயின் ரன் ஆகும். இப்போ என்ன கரண்ட் டைம் என்னென்னா 1:13 மேனேஜர் அவைலபிலிட்டியாக இல்லைன்றதை காட்டி, யாருமே அவைலபிலிட்டி பிகாஸ் இட்ஸ் எ லன்ச் டைம்ன்றனால யாருமே எனக்கு அவைலபிலிட்டி இல்லைன்னு சொல்லி எனக்கு டிஸ்பிளே ஆகுது. இதுதான் வந்து ஒரு ஸ்டாஃப் எம்ப்ளாயி அவைலபிலிட்டியோட ஆட்டோமேஷன் சார்ட். இது நம்ம தேவையான ஸ்டாஃப் எவ்வளோ இருக்காங்களோ அந்த ஸ்டாஃப் லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு நம்ம ஆட்டோமேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்பெனியில் வந்து 1000 மெம்பர்ஸ் ஒர்க் பண்ணாங்கன்னா நம்ம டேட்டா டேபிளில் போயிட்டு இங்கே 1000 மெம்பர்ஸ்க்கான லிஸ்ட்டை எடுத்துகிட்டு அவங்கவுங்க நேம் வச்சு லிஸ்ட்டு போட்டு என்ட்ரி டைம் எக்ஸிஸ்ட் டைம், அந்த என்ட்ரி டைம் எக்ஸிஸ்ட் டைம் லிஸ்ட்டு போட்டு நம்ம ஜஸ்ட்டு இந்த ஃபைலை சிஎஸ்வி ஃபைலாக கன்வெர்ட் பண்ணி நம்ம சிஎஸ்வி ஃபைலை வந்து இங்கே ரீட்டில் போயிட்டு நம்ம சிஎஸ்வி ஃபைலை இம்போர்ட் பண்ணால் மட்டும் போதும்,
நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக இம்போர்ட் ஆகிடும். இன்கேஸ் இந்த ஷீட் எனக்கு அப்படியே வந்து நான் வந்து எக்ஸலாக கன்வெர்ட் பண்ணணும், எனக்கு வந்து நான் ரிப்போர்ட் பண்ணணும், அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணலான்னா இங்கே எக்ஸ்போர்ட் டு எக்ஸல் இருக்கும், அதை கொடுத்து ஃப்ளோ சார்ட் ஏன்னா உங்களுக்கு தேவையான நேம் கொடுத்து எக்ஸல் ஃபைலாக சேவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா இங்கே வந்து கன்வெர்ட் ஆகிடும். இதில் என்னென்னா நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அண்டது ஃபுல்லாகவே இதில் டீட்டெயிலாக எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், விச் மீன்ஸ் என்னென்ன டேட்டா க்ரியேட் பண்ணியிருக்கோம் அது ஏ டு இஸட் ஷீட் வந்து இதை கன்வெர்ட் ஆகிடும். இதை நீங்கள் ஃபர்தராக வேணால் ப்ரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ஒரு ஒரு எம்ப்ளாயி அவைலபிலிட்டிஸ்க்கான மினி ஒரு டெம்ப்ளேட். ஓகே, தேங்க்யூ.